தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நான் வீடியோவில் மீனாக பார்க்க போகிறது ஹவு டு சூஸ் பெஸ்ட்டு காலேஜ் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் சரி அல்லது என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாலும் சரி எந்த ஒரு காலேஜில் நீங்கள் சேர்ந்தாலுமே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் நாம் என்ன படிக்கிறோன்றதை விட எந்த காலேஜில் போய் சேர்கிறோம் எந்த காலேஜில் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறோன்றதான் முக்கியம் ஏன் காலேஜ் வந்து நமக்கு பெஸ்ட்டு காலேஜாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கிற படிப்புன்றது நல்ல ஒரு விஷயமாகவே அமையும் காரணம் என்னென்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடந்து நடக்கிற ஒரு காலேஜ் நிறைய அங்கே படிக்கிற மாணவர்கள் படித்து முடிச்சிட்டு உடனே வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்ம பிளேஸ்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி காலேஜில் நம்ம சேரலாம் ஸோ அதே போல் மெடிக்கல் காலேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரசாங்க கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இது இல்லாமல் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக ஓவராலாக இருக்குது ஐ ஐயாயிரத்து ஐம்பது சீட்டு நமக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டில் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பட் எது எப்படி இருந்தாலுமே ஒரு காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்றத மிக முக்கியமாக கவனிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படின்னா நம்ம படிக்கிற படிப்பு அப்படின்றது யாரை டிபெண்ட் பண்ணி ஆமாம் நல்லா படிக்கிறோம் அப்படின்றது எதை வச்சு இங்கே வந்து டிஃபைன் பண்ணப்படுதுன்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டியை பொறுத்து தான் ஸோ அப்போ ஃபேக்கல்ட்டி அப்படின்றவங்க நமக்கு நம்ம எதிர்பார்க்குற லெவலில் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்து நம்ம நம்மளை வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக கொண்டு வர்றதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது மிக மிக முக்கியமானது ஒன்றா கண்டிப்பாக இருக்கும் அதனால் அந்த ஃபேக்கல்ட்டி அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அந்தந்த ஃபேக்கல்ட்டி கரெக்டாக இருக்காங்களான்னு செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அதாவது உங்களுடைய கடமை ஸோ இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவனிக்கணும் ஸோ அந்த சுற்றுப்புற சூழல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுவும் ரொம்பவே முக்கியமானது ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆகட்டும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் நமக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாலோ அந்த ஃபுட்டுடைய குவாலிட்டி அப்படின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நாம் வந்து ஒரு இடத்துல தங்கி படிக்கிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் சேர்கிற காலேஜில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஸோ அப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஸ்போர்ட்ஸ் விளையாடுற மாதிரியான வசதிகள் இருக்கா லைப்ரரி அல்லது ஒரு வந்து நம்ம ரிசர்ச் ஓரியேட்டட் படிப்பினை ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய ஒரு லேபு லேப் செட்டப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும் அது என்ஜினியரிங் காலேஜில் தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்ட்டு ஒரு மெடிக்கல் காலேஜாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்கா அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜில் மேக்ஸிமம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரைவேட் காலேஜாக இருந்ததுன்னா நம்ம ஃபீஸை மட்டுமே கவனிக்காமல் இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக கவனித்து பார்க்கணும் அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸு தான் ஸோ ஃபீஸு வந்து நம்ம நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஃபீஸு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா ஸோ அதே நேரத்தில் ஏன்னா சில காலேஜில் அந்த மாதிரியும் பண்ணியிருப்பாங்க ஃபீஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே பேரண்ட்டோட மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும் அந்த மாதிரி இல்லாமல் குறைவான ஃபீஸ் இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டு தகுந்த மாதிரி இருக்குதா அங்கே அப்படி ஃபீஸ் குறைவாக இருந்தாலும் இந்த சொன்ன வசதிகள் எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை ஒரு மெடிக்கல் காலேஜாக இருக்கிற பட்சத்தில் அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்ற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப முக்கியம் பேஷனோட ஃப்ளோலாம் எந்தளவுக்கு இருக்குது ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேஷன்ட் வேணும் அப்போ பேஷனோட ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குதோ அளவுக்கு அந்த காலேஜில் நீங்கள் படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு அது இருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து ஒரு ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த என்ஐஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்க்கில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ ரேங்க்கில் வந்து வந்து ஒரு டாப் லெவலில் இருக்குது அப்படின்னா அதுவும் பெஸ்ட்டு காலேஜ் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது பட் ரேங்க்கும் ஒன் ஆஃப் த மு ஒரு முக்கியமான விஷயமாக அங்கே பார்க்கணும் ரேங்க்கில் வந்து ரொம்ப பின்தங்கி ஒரு காலேஜாக இருந்தாலுமே அது பெரிய அளவில் நமக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு தான் அது வந்து அர்த்தம் ஆகிடுது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அட்மிஷன் அட்மிஷனுடைய இன்ஃபர்மேஷன் கிரைட்டீரியா வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து அங்கே வந்து சீட்டு ஃபுல்லாகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு இரநூத்தம்பது சீட்டு இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அந்த இரநூத்தம்பது சீட்டுமே கம்பல்சரி ஃபில் ஆகிடுதான் இல்லை ஏதாவது வேக்கண்ட் இருக்குமா ஒவ்வொரு வருஷம் வேக்கண்ட் இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நல்ல ஒரு காலேஜாக இருந்ததினால கண்டிப்பாக வந்து அங்கே அட்மிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகிடும் சரிங்க ஏன்னா போட்டி வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அட்மிஷன் வந்து அந்த இரநூத்தம்பது சீட்டு நூறு சீட்டு எவ்வளோ சீட் இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு குறிப்பிட்ட சீட்டு இருந்தேன்னா அதுவும் வந்து ஈஸியாக ஃபில் ஆகிடும் அதனால் அட்மிஷன் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு க்ரைட்டேரியா ஸோ அட்மிஷன் டைமில் எப்படி நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதே போல் கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமும் என்ன அப்படின்னா உங்களுடைய அதை அதாவது எந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா படிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் விசாரிக்கலாம் உங்கள் தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அல்லது வந்து வேற ஏதாவது வந்து உங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சவங்க இல்லை அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் உங்களை தெரிஞ்சவங்களா இருக்கிற பட்சத்தில் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிற பட்சத்தில் அவர்களை வந்து சந்தித்து நீங்கள் இந்த காலேஜோட ஃபெசிலிட்டி பற்றி எஜுகேஷனை பற்றி அட்மிஷன் தொடர்பான எல்லா விஷயமும் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் கரண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு சேர்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்படி இல்லைனா அலுமினி ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிகச்சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த ஒரு காலேஜ் சிறந்த காலேஜாக கண்டிப்பாக இருக்க முடியும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு காலேஜை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வசதி எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அதே நேரத்தில் நம்ம வசதி மட்டுமே இல்லாமல் நாம் கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாலுமே நாம் அந்த காலேஜில் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது நல்ல ஒரு துறையோட நல்ல ஒரு மதிப்போடு நல்ல ஒரு ஜாபோட நம்ம வெளியில் வரமா அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அது என்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி அல்லது மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நல்ல ஒரு மாணவராக வெளியில் வரீங்க அப்படின்றது முக்கியம் இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு டாக்டராக கண்டிப்பாக வெளியில் வரணும் நல்ல ஒரு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு சிறந்த மருத்துவராக நீங்கள் வெளியில் வந்து சிறந்த மருத்துவராக மாறுதுண்டான தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கணும் செல்ஃபாக அந்த த அந்தந்த தகுதிகள் அந்த குவாலிட்டின்றது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும் என்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி மெடிக்கலாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம தான் இருக்குது சரிங்களா ஆனால் காலேஜ் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அப்படின்னா ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சென்ட் உங்களுடைய உழைப்ப கண்டிப்பாக இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க அதனால் காலேஜை சூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து பார்த்து காலேஜை சூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது சிறப்பாக அமையும் தேங்க்யூ